சென்னை அரும்பாக்கம் ஃபெட் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 31 கிலோ 700 கிராம் நகைகள் 9 இடங்களிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை அரும்பாக்கத்தில் ஃபெட் வங்கியில் கடந்த 13ஆம் தேதி பட்டப்பகலில் 32 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் வங்கி வாடிக்கையாளர் சேவை மைய மேலாளர் முருகன், அவரது நண்பர்கள் சந்தோஷ், பாலாஜி, செந்தில், சூர்யா உட்பட 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் போலீசார் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி சந்தோஷிடமிருந்து 15 கிலோ 951 கிராம் தங்க நகைகளும், பாலாஜியிடமிருந்து 63 கிராம் நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யாவிடம் ஜெய்நகர் பார்க்கில் 8 கிலோ 827 கிராம் நகைகளும், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் செந்திலிடம் 80 கிராம் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோயம்பேடு பகுதியில் கைது செய்யப்பட்ட முருகனிடமிருந்து 373 கிராம் நகைகளும், அச்சரப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜிடமிருந்து 3 கிலோ 590 கிராம் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் உள்ள சந்தோஷின் உறவினர் வீட்டிலிருந்து 2 கிலோ 656 கிராம் தங்க நகைகளும், வெள்ளிவாக்கத்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து 100 கிராம் நகைகளும், கோவை ஸ்ரீ வத்சவா என்பவரிடமிருந்து 63 கிராம் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். நகை கொள்ளையில் தொடர்புடையதாக கூறப்படும் அச்சரப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜை பணியிடை நீக்கம் செய்து காஞ்சிபுரம் சரக டிஐஜி சத்யபிரியா உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட முருகன், செந்தில், சூர்யா ஆகியோரை செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.